ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி தமிழ் குருவி சேனல். பா, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்ல முடியும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், மொத்தம் 38 மாவட்டங்கள். இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பிங் ஜஸ்ட் இன்ட்ரோ தான். வீடியோ மொத்தத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் குருவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பற்றிய ஒரு சில அரிய விஷயங்கள் தாங்க பார்க்கணும். நான் ஒரு ஆள் வந்து பேசிட்டே இருந்தால் போராடிக்கும் அப்படிங்கிறது, அடி இரண்டு கதாபாத்திரங்கள் உரையாடிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. இது உங்கள் அபிமான தமிழ் குருவி சேனல். ஹலோ, வணக்கம் ப்ரோ. ஏழை வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த ஊர் ப்ரோ? ஏழை வாழை பேசுறீங்களே, மதுரையா? சரியா போச்சு போ. ஏழை வாழைங்கிற பேச்சு மதுரையா? இல்லை, முதல்ல மதுரையில் மாற்றி மாற்றி தமிழ் பேசுவாங்களே. தமிழ்ச்சங்கங்களே இருந்தது, தமிழ்ச்சங்கம் இருந்தது மதுரையில். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசக்கூடியவங்க மதுரக்காரங்களை தான் இருக்கணும். ஏழை வாழைன்னு பேசுறதுலாம் திருநெல்வேலி, அதை தெரிஞ்சுக்கோங்கல்ல. சரி, அதை விடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் வந்து 2020 மார்ச் மாதம் கணக்குப்படி எத்தனை மாவட்டங்கள் இருக்குங்கிறோம் பார்க்குறோம். அப்படி கேட்கல, சூப்பராக கேட்டேன். அதாவது 2020 மார்ச் மாதம் கணக்கெடுப்பின்படி நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்குல்ல. அந்த மாவட்டங்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமானே விவரமாக? சொல்கிறேன், கேட்டுக்கல. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்ல? தெற்கு பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நடு சென்ட்ரல் போய் கிழக்கு பக்கம் அப்படியே டச் பண்ணியில் வடக்கு பக்கமாக போய் அங்கேருந்து வடமேற்கை டச் பண்ணி மேற்கு பக்கம் முடிக்கலாம். என்னால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் அப்போ தான் பார்க்குறவங்க ஈஸியாக புரியும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மொத்தம் 38 மாவட்டங்கள். நடுவில் என்ன ஸ்டக் காரியங்களாக நினச்சேன், ஸ்டக்காகவும் அப்படியே ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர். இந்த மாவட்டங்கள்லாம் எப்போ பிரிக்கப்பட்டிருக்கிறோம், இதோட வரலாறு என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்கிறேன், கேட்டுக்கல. 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பிரகாரம், மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த டயத்தில் தான், 1956 அந்த டயத்தில் தான் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாடோட சேருது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தோடு சேர்த்து மொத்தம் 13 மாவட்டங்களை கொண்டு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த 13 மாவட்டங்கள் என்னென்னு கொஞ்சம் உதாரணம் சொல்ல முடியும். அப்புறம் 1956 மெட்ராஸ் தனி ஸ்டேட்டாக உருவானதுக்கப்புறம் அப்போ நம்மக்கிட்ட இருந்த 13 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், வடஆர்காடு, மெட்ராஸ், செங்கல்பட்டு, தென்னார்காடு, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி, மொத்தம் 13 மாவட்டம் இருக்குது. நல்லா சொன்னீங்க. இதில் இந்த வடஆர்காடு, தென்னார்காடுன்னு சொன்னீங்களா, அது என்ன மாவட்டம் வரும்? வடஆர்காடு, தென்னார்காடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. தென்னார்காடு அப்படிங்கிறது கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தது. வடஆர்காடு அப்படிங்கிறது வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் சேர்ந்த பகுதியை தான் நம்ம அந்த பேரில் வச்சோம். இப்போ 2020 மார்ச் மாதம் கணக்கெடுக்கும்படி இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் எது லாஸ்ட்டாக உருவான மாவட்டம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டோட 38வது மாவட்டமாக நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள்லேருந்து ஒரு சில பகுதிகளை பிரித்து மயிலாடுதுறை அப்படிங்கிற புது மாவட்டம் 2020 மார்ச் மாதம் 24ஆம் தேதி அரசாணை வெளியிட்டு உருவாக்கப்பட்டதில்ல. இப்போ இருக்கக்கூடிய இந்த 38 மாவட்டங்கள்லேயுமே கொஞ்சம் வித்தியாசமான மாவட்டங்கள் ஏதாவது இருக்கிறவங்களோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சொல்லுவேன்? இருக்குதுல்ல. அதாவது 38 மாவட்டங்கள்லேருந்தே கொஞ்சம் வித்தியாசமான மாவட்டங்கள் வந்து 2 மாவட்டம் இருக்குதுல்ல. அதாவது பொது ஒரு மாவட்டத்துக்கு நிர்வாக தலைநகரம் அப்படிங்கிறது அந்த மாவட்டம் மட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி தான், தூத்துக்குடிக்கு தூத்துக்குடி தான். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும் மட்டும் வித்தியாசம் இருக்குதுல்ல. என்னன்னா, கன்னியாகுமரி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 3 கடலூருடைய சங்கமம். ஸோ குமரி முனை. ஸோ குமரியில் வந்து எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு நிர்வாகம் எல்லாமே, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நாகர்கோவிலில் தான் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கிரி அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், நீலம் அப்படிங்கிறது வண்ணத்தை குறிக்கக்கூடிய சொல் இல்லை. ஸோ மலைகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால கூட புளு மவுண்டன், நீலகிரி அப்படின்னு பேர் வந்துடலாம். ஸோ நிர்வாகம் மொத்தமும் உதகை மண்டலம், உதகைன்னு அழைக்கப்படுற உதகை மண்டலம், அதாவது ஊட்டியில் இருக்குது. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றிய நிறைய அரிய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி. தமிழ் குருவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் குருவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.